ஈரோட்டில் எலுமிச்சை பழம் கிடுகிடுவென உயர்ந்து கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கோடை வெயில் மற்றும் கோவில் திருவிழாக்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதாலும் எலுமிச்சை பழம் தேவை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு வாவுசி பூங்கா மைதானத்தில் செயல்பட்டு வரும் காய்கறி சந்தைக்கு தென்காசி, பெங்களூரு, திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் இருந்து தினமும் 4 டன் எலுமிச்சை பழங்கள் வரத்து இருந்தது. அது தற்போது குறைந்துள்ளதே விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நல்லா காயெல்லாம் இப்போ விலைவாசியில் வச்சு ஒரு பழம் 15 ரூபா, 10 ரூபா, 8 ரூபா மீடியம் தான், 8 ரூபா, அது கம்மியெலாம் இல்லைங்க. பழம் ரொம்ப ஓவர் ரேட்டுங்க, ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வரத்து குறைஞ்சிருச்சுங்க. சாப்பாடு கலர்றக்கு, ஊறுகாய் போடுறக்கு எதுக்காக வாங்குவோங்க? ரேட் அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி 4 பழம் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க, இப்போ 1 பழம் 10 ரூபா சொல்கிறாங்க. 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விலை போன ஒரு எலுமிச்சை பழம் தற்போது 8 ரூபாய் முதல் 15 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தேவை அதிகரித்து வரத்து குறைவானதால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விலை உயர்ந்த போதிலும் வெயிலின் தாக்கத்தை தணிக்க எலுமிச்சை பழத்தை மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.